வணக்கம் குருநாதா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாங்சி அண்ட் த லெஜண்ட் ஆஃப் த டென் ரிங்ஸ் மூவியோட ரிவ்யூ தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ இந்த வீடியோட கண்டென்ட்டுக்குள்ளே நான் வந்து டெப்த்தாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஓவரால் ஸ்பாயில் எல்லாம் வந்து ரிவ்யூ சொல்லிடுறேன். ஏன்னா வந்து ஸ்பாயில் எல்லாம் படம் பார்க்கணும்னு சொல்லி விரும்புகிறவங்களுக்கு டைம் ஸ்டாம்ப்ஸ் வந்து கீழே இருக்கும். ஸோ அதை வச்சு வீடியோட எந்த பாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஸ்கிப் ஆகிக்கோங்க. அண்ட் அப்புறம் ரோல் த இன்ட்ரோடா பக்கா. படத்தோட கதை என்னென்னா, மார்வலோட மார்ஷல் ஆர்டிக் சூப்பர் ஹீரோவான ஷாங்சிக்கு ஒரு அப்பா இருக்கார். அவர் அவர்கிட்ட இருக்க டெண்டரிங்ஸை வச்சு ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷன் நடத்திட்டுருக்காரு. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் வந்து அந்த காலத்துலேருந்து இருக்காங்க. அது காரணம் வந்து அவர்கிட்ட இருக்க இம்மார்டாலிட்டி பவர் தான். ஸோ அவர் வந்து அதை ஒரு படையிலேருந்து ஆரம்பித்து இப்போ நவீன காலத்துக்கு ஏற்றப்பல அவங்க கிரிமினல் ஆர்கனைசேஷனாகவும் தீவிரவாத இயக்கமாக மாதிரி இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது மூலம் வந்து அவர் என்ன அடையணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் அடைஞ்சிடலாம். ஏன்னா வந்து அவர் பின்னாடி ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷனே இருக்குது. பல கவர்மெண்ட்டை கவுத்திருக்காங்க, பல விஷயத்தை வந்து அடைஞ்சிருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் வந்து எவ்வளோ அடைஞ்சாலும் அவருக்கு வந்து அந்த ஆசை தீரவே மாட்டேங்குது. ஸோ அப்போ ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த ஒரு இடம் வந்து ஒரு மறைமுகமான ஊர் அப்படிங்கிற வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஊருக்கு போகும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. ஸோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அவருக்கு ரெண்டு குழந்தைங்க பிறக்குது. அண்ட் அந்த பொண்ணு கூட இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து டெண்டரிங்ஸ் வந்து பயன்படுத்தவே கிடையாது அவர். அந்த கேப்பில் தான் வந்து அவருக்கு ரெண்டு குழந்தைகளான ஷாங்சியும் ஷாங்லியும் வந்து பிறக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து இறந்ததுக்கப்புறம் அவர் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஷாங்சியை வந்து அவர் ட்ரெயின் பண்ணுறாரு. அண்ட் ஷாங்சிக்கு வந்து முக்கியமான ஆள் ட்ரெயின் பண்ணுறாரு, அவர் தான் வந்து ரெட் டீலர். ஸோ ரெட் டீலர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை பற்றி நான் லேட்டராக வந்து இந்த சேனலையே ஆர்ஜின் வீடியோ போடுறேன். ஸோ மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஹேட்டர் வந்து உருவாகுது. அண்ட் அதே நேரத்தில் வந்து அவங்க அப்பாக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு வந்து அவர் கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மிஷினுக்காக அவர் அனுப்பும்போது அவர் வந்து அமெரிக்காவிலே வந்து மறைஞ்சு போகிறாரு, அவரோட பேரை மாற்றிக்கிட்டு. ஸோ சின்ன வயசுலேயே வந்து தப்பிச்சு போனாலும் வந்து அவர் அந்தளவுக்கு நிறைய விஷயம் வந்து மாற்றலை. அவர் வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பார். அண்ட் வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலியோட வாழ்ந்துட்டுருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டோரியில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டோரி என்னென்னா, அவங்க அப்பாவை தடுத்து நிறுத்துறது தான். ஸோ நிறுத்தினா நிறுத்தலை அப்படிங்கிறத வந்து படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நான் இனிமேல் வந்து ஸ்பாயில் சொல்ல போகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணி எண்டிங் போய்க்கோங்க, அப்போ தான் வந்து வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்க முடியும். ஸோ அதையும் வந்து பண்ணிடுங்க தயவுசெய்து. அண்ட் வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லணும். ஸோ ஷாங்சிக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்னா கேர்ள் ஃப்ரெண்டு மட்டும்தான். ஸோ அவங்க பேர் வந்து கேட்டி. ஸோ அவங்களும் சூப்பர் ஹீரோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் ஹீரோ ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து இந்த ஒரு மூவியோட போஸ்ட் கிரெடிட் பார்க்க வந்து அப்படி தான் தெரிஞ்சிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவங்க மேண்டரின் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். பட் டெண்டரிங்ஸை பற்றியும் மேண்டரினை பற்றியும் வந்து தெளிவாக பேசியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தை நமக்கு படத்தில் யார் சொன்னா அப்படின்னா வெங்கு. ஸோ வெங்கு வந்து சாங்சியோட அப்பா, அதாவது டெண்டரிங்ஸோட தலைவர். அவர் தன்னை பற்றி கேட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவரோட பேர் வந்து வெண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அவர் வந்து சரியாக சொல்கிறாரா தப்பாக சொல்கிறாரா இல்லாட்டி மறைச்சி வச்சு வந்து சீக்கிரட்டாக சொல்கிறாரா அப்படின்னு தெரியல எனக்கு. ஸோ அதாவது படத்தை பார்த்த வரைக்கும் இதுதான் வந்து ஸ்டோரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷாங்சி அவரோட நேமை மாற்றி வச்சிருப்பாரு. அண்ட் கேட்டியோட உண்மையான பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. ஸோ வந்து அது கேட்டி கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் ஷாங்சியோட தங்கச்சி ஷாங்லின். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அந்த ஆர்கனைசேஷன் கீழே வந்து ஷாங்சியை ட்ரெயின் பண்ணுறதுனால ஃபுல்லாக வந்து மேல்ஸ் டாமினேட்டடாக இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறைமுகமாக அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து அவங்களும் கற்றுக்குருவாங்க. ஸோ அங்கெல்லாம் வெப்பனை வந்து ரகசியமாக எடுத்து வச்சு அது மூலம் கற்றுக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க அவங்க அண்ணன் தப்பிச்சு போன அப்படியே தப்பிச்சு போயிடறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவில் அண்டர் கிரவுண்டில் ஒரு எம்எம்ஐ டோர்னமெண்ட் மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க இல்லீகலாக. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு எம்பையர் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அண்டர் கிரவுண்டில். அண்ட் ஷாங்சியும் அவர் ஃப்ரெண்டு கேட்டியும் வந்து கார் பார்க்கிங் வேலை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு பெரிய ஹோட்டலில். ஸோ இது மாதிரி தான் வந்து இவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ட்ரி கொடுத்தோன்னே இவங்களோட ஸ்டோரி கடகன்னு வந்து முன்னாடி வந்து மூவ் ஆன ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி உங்கள் அம்மா எங்கேயும் அடைச்சி வச்சுருக்காங்க, எனக்கு வந்து சத்தம் கேட்குது. ஆக்சுவலாக வந்து அவர் கூப்பிட்றது என்னென்னா அந்த டென் ரிங்ஸ் தான். ஸோ அந்த ஒரு டோருக்கு பின்னாடி வந்து ஒரு சாத்தான் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக அதுதான் அவரை ஏமாற்றி கூப்பிடும். ஸோ இந்த மாதிரி அந்த ரிங்ஸ் வந்து ஏற்கனவே பயன்படுத்தினவங்களா இல்லை வந்து அந்த இடத்துக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு காரணி மூலம் வந்தவங்களா அப்படின்னு தெரியல எனக்கு. ஸோ அந்த மாதிரி வந்தவங்களும் இந்த மாதிரி ரீசன் தான் சொன்னாங்க அப்படின்ட்டு தான் வந்து அந்த ஊர் மக்கள்லாம் வந்து சாங்சிட்டு சொல்லுவாங்க. ஸோ லவ் கேன் பி பிரேக். ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி வாண்டா வந்து அவரோட ஹஸ்பண்டை இழந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி வந்து ஒரு டிப்ரெஷனான நிலைமைக்கு போய் அதுக்கப்புறம் வந்து பல விஷயத்த பண்ண ஆரம்பிப்பாங்களோ, ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த இடத்துல வெங்குவும் வந்து பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலாக அவரோட நேம் வந்து வென்யூவா இல்லை வந்து மேண்டர்னு சொல்லவா இல்லை வந்து டெண்டரிங்ஸோட ஆர்கனைசேஷன் தலைவர்னு சொல்லவா என்னன்னு தெரில எனக்கு. ஸோ எனிவேஸ் சாங்சியோட அப்பா அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் போவார். அண்ட் அப்பா வந்து சாங்சிட்டு ஒரு கேள்வி கேட்பார், நீ உன் அம்மாக்காவும் அப்பாக்காவும் இதை பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்பார். ஸோ அப்போ வந்து அவர் சொல்கிற வார்த்தை ரத்தத்துக்கு ரத்தம் தான் பதில் அப்படின்னு சொல்லுவார். அது உண்மையானா கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த படத்தில் வந்து எடுத்துக்க வேண்டியது நிறையா விஷயம் இருக்குது, எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறையா இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக வந்து நீங்கள் மூவிஸ் வந்து அதில் உள்ள ஸ்டோரிக்காக மட்டும்தான் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கு.
ஸோ டென்டிங்ஸை பற்றி காட்ட மாட்டாங்கன்னு நினச்சேன், காட்டினாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு லைஃபுக்கு வந்து எந்த விஷயம் தேவையோ அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது கெட்டது நல்லதும் சேர்ந்து தான் ஒரு சூப்பர் ஹீரோவாக்கும் சரி, இல்லை ஒரு தனி நபராக இருந்தாலும் சரி, ஸோ யாராக இருந்தாலுமே கெட்டது நல்லது கலந்து தான் வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு ஆள் வந்து ரொம்ப நல்லவர், ஒரு ஆள் வந்து ரொம்ப கெட்டவர் அப்படிலாம் வந்து யாராலையும் சொல்லவே முடியாது. ஸோ அதைத்தான் இந்த படத்தில் வந்து நமக்கு வந்து பிரதிபலிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தெலாம் வந்து சூப்பர் ஹீரோ அண்டு ஆக்ஷன் இதெல்லாம் வச்சு கலந்து சொன்னது தான் ஷாங்சி லெஜண்ட் ஆஃப் த டென் ரிங்ஸ். படத்தில் ஷாங்சியோட அம்மா ஷாங்சிக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ உனக்குள்ள ஹார்ட் ஆஃப் த ட்ராகன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க வந்து பவரை பற்றியோ இல்லை வந்து அவர்கிட்ட இருக்க மார்ஷியல் ஆர்டிக் திறமையை பற்றியோ எதை பற்றியும் சொல்லலை. அவர்கிட்ட வந்து அவங்க சொன்ன விஷயம் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நல்ல கெட்ட எண்ணங்களை தான் வந்து சொல்லுது. அதாவது அவர்கிட்ட கெட்ட எண்ணம் இருக்கலாம், ஆனால் நல்ல டிசிஷன் தான் எடுப்பார். ஸோ அந்த மாதிரி ஹார்ட் ஆஃப் த ட்ராகன் வந்து உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவால்வேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து உங்களால் எந்த ஒரு மோசமான முடிவு எடுக்க போகும்போதும் இந்த விஷயத்தை நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து உங்களுக்கு யோசிக்க வைக்கும். ஸோ அதுதான் ஹார்ட் ஆஃப் த ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதே நேரத்தில் வந்து ஹார்ட் ஆஃப் த ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராகனும் இதில் வந்து இருக்குது. ஸோ அதை கார்டியன் ட்ராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ராகனை பற்றி நம்ம லேட்டராக வந்து ஆரிஜின் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நிறைய விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து நம்ம இதோட சீரீஸாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அதனால் வந்து மறந்துடாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து நான் டெட்டிகல் வீடியோ போடும்போது நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதை தொடர்ந்து தான் வந்து மற்ற வீடியோஸையும் போட முடியும். அண்ட் சாங்சியோட ஆர்ஜின், ஸோ இதை பற்றி நான் பேசி ஆகணும். ஸோ நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஆடியோ குவாலிட்டி இந்த மாதிரி இருக்குமா இல்லை வந்து அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குலாம் தெரியல. ஸோ மேபி வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு, அதாவது இப்போ பார்க்குற வியூவர்ஸ் யாராவது வந்து அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போய் வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறந்தாலும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து இது மாற்று இல்லாட்டியும் வந்து புதுசாக அப்லோட் பண்ணிடு நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ண தயார். ஸோ இப்போ கொஞ்சம் படத்தோட கோர் பற்றி பேசலாம். ஸோ படத்தில் வந்து ஆக்டிங் வைஸ் எல்லா ஆக்டர்ஸுமே பின்னிட்டாங்க. அதிலே வந்து ஷாங்சி அப்ளை பண்ண ஆக்டர் ஷிமுலியும் வந்து பின்னிட்டார். ஸோ அவரை தவிர்த்து வேறு ஏதாவது ஷாங்சியாக பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக என்னால் யோசிக்க கூட முடியல. ஸோ செம்மையாக அப்ளை பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்து அவரை தொடர்ந்து வந்து மார்வல் மூவிஸில் பார்க்கலாம் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அடுத்து ஆக்டர் ரோனிலியும், ஸோ அதாவது ஷாங்சியோட அப்பா நடிச்சிருப்பார்ல, வேறு லெவலுங்க. அவரை மாதிரி ஒருத்தர் வந்து சத்தியமாக இன்னொரு ஆக்டர் வந்து பார்த்தே கிடையாது. ஸோ செம்மையாக நடிச்சிருக்காரு. அண்ட் வந்து மாஸ், ஸோ அவர் வர சீன் ஃபுல்லாக வந்து மாஸாக தான் இருக்கும். ஸோ டென்ட்ரிங்ஸை பயன்படுத்துலேருந்து, ஸோ ஷாங்சிட்ட வந்து ஷாங்சி யூஸ் பண்ணுறதுலாம் வந்து அந்தளவுக்கு மாஸாக இருக்குமா அப்படின்னு தெரியல. பட் அவர் வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து மாஸாக தாங்க இருக்கும். மற்றபடி பார்த்தா நான் வந்து ஷாங்சியோட ஃபேனாக இருக்கேன், ஆனால் நான் வந்து வெங்கோட ஃபேன் ஆகிட்டேன். ஸோ என்ன பண்ணுறது, வில்லனுக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க செய்வாங்க. அண்ட் இந்த படம் வந்து இந்தளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்கிறது காரணம் வந்து டிரெக்டர் டெஸ்டின் டேனியல் கிரேட்டன் தான். உண்மையிலே வந்து செம்ம டேரக்டருங்க. ஸோ அவர்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மார்வல் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் மார்வல் இந்த கதாபாத்திரத்தை வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2லேயே வந்து, அதாவது அவங்களோட ஸ்டார்டிங் ப்ராஜெக்ட்லேயே வந்து எடுத்துகிட்டோம்னு சொல்லிட்டு விரும்பின ஒரு கதாபாத்திரம். அண்ட் அதை தொடர்ந்து இந்த கதாபாத்திரத்தையும் இந்த கதாபாத்திரம் சம்மந்தப்பட்ட இந்த படத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அவுட்புட்டை வந்து நம்மளால் வந்து படத்துலேயும் நல்லாவே பார்க்க முடியுது. ஸோ படத்தில் வந்து நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் காட்டியிருக்காங்க. அண்ட் வித்தியாசமான சில விஷயங்களை வந்து பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் அடுத்து மார்வலுக்கு ஃபியூச்சரில் தேவைப்பட போகிற கதாபாத்திரங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எடுத்துக்காட்டு சொல்ல போனால் அபாமினேஷன் அண்ட் வந்து சாங்லின் அண்ட் நிறைய கதாபாத்திரம் இருக்குது. அண்ட் கேட்டி வந்து ஒரு ஆர்ச்சராக இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து எப்படி காட்ட போகிறாங்க அப்படின்னு தெரியல. நான் என்டி எக்ஸ்பிளைனில் வந்து அவங்கள பற்றி சொல்கிறேன். ஸோ ஏன் வந்து என்டி எக்ஸ்பிளைன் வரைக்கும் போகணும், என்டி எக்ஸ்பிளைன் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ஏன்னா வந்து வீடியோ டியூரேஷன் அதிகரிக்கணும்ல. ஸோ அதாவது கேட்டியை வந்து அவங்க வந்து ஆர்ச்சரி கற்றுக்குருவாங்க. ஸோ அந்த ஊரில், அதாவது ஷாங்சியோட அம்மா பிறந்த ஊரில். ஸோ அங்கே போனோன்னு வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு சான்சஸ் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கிடைக்கும், சூப்பர் ஹீரோ ஆகிறதுக்கே சான்சஸ் கிடைக்கும். அதாவது வாங்க வந்து லாஸ்ட்டாக கூப்பிடும்போது நம்ம ஷாங்சி மட்டும் கூப்பிட மாட்டார், ஸோ அவங்களே சேர்த்தான் கூப்பிடுவார். ஸோ அதனால் வந்து அவங்களே ஃப்யூச்சரில் வந்து சூப்பர் ஹீரோவாக மாற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்பணும். ஸோ அவங்க வந்து மேபி வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் இல்லாட்டி மிஸ்டிக் ஆர்ட்ஸில் வந்து ஒரு ஆளாகி, ஸோ மிஸ்டிக் ஆர்ட்ஸ் வந்து எப்படி ஆச்சரியில் வந்து இன்க்ளூட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி சூப்பர் ஹீரோ மாறலாம். ஸோ காமிக் புக்கில் போய் கண்டிப்பாக தேடி பார்க்குறேன் இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆர் மேபி கேட்டி வந்து ஃபியூச்சரில் வாங்கோட அசிஸ்டண்ட்டாக கூட மாறலாம். ஸோ அதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் இட் கைஸ், நான் சொல்ல வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ படம் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நான் வந்து படத்தை வந்து செகண்ட் டைம் கூட வாட்ச் பண்ண தயார். ஸோ ப்ளூரே வந்தோடனே வந்து செகண்ட் டைம் வாட்ச் பண்ணிடலாம். அண்ட் இந்த படத்தை பற்றி வந்து நெகட்டிவ் விஷயம் தான் இருக்கா அப்படின்னா நெகட்டிவ் விஷயம் இல்லை, பட் வந்து எனக்கு பிடிக்காத சில விஷயம் நடந்துச்சு. டெத்தில் வந்து சீக்கிரம் கொலை பண்ணது, அண்ட் வெங்கும் வந்து சீக்கிரம் கொலை பண்ணது, அதாவது ஷாங்சியோட அப்பாவை. ஸோ ஆக்சுவலாக காமிக்லேயுமே 3 இஷ்யூலேயே வந்து செத்துருவார் டெத்திலர். ஸோ இவரை பற்றி நம்ம வந்து அவர் ஆர்ஜின் ஷோவில் வந்து இன்னும் டெப்த்தாக பேசலாம். ஸோ வந்து தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தர்ஷிகா இதுதான் ஷாங்சி மூவியோட ரிவ்யூ. ஸோ என்னோட தாட்ஸ் அண்ட் என்னோட வியூஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன். ஸோ உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.